தமிழ் சினிமாவில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கிற ரெண்டு பேர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களும் தான். இவங்க ரெண்டு பேரும் ஆன் ஸ்கிரீனில் என்னதான் ரைவல்ஸாக இருந்தாலும் நிஜ வாழ்க்கையில் ரொம்பவே நெருக்கமான நண்பர்கள் அப்படின்றத பல தருணங்களில் நம்மளுக்கு எடுத்து காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி நெருக்கமான நண்பர்களாக இருக்கிற இவங்க ரெண்டு பேருக்கும் பெருமைப்படுத்துகிற வகையில் நந்தி விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. 2014 2016 வரை இருக்கிற ஆண்டுக்கான ஆந்திரா அரசுடைய நந்தி விருது இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் சாதனையாளர்களுக்கான NTR தேசிய விருது 2014 ஆண்டுக்கு உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. 2015 ஆண்டுக்கான விருதை மூத்த இயக்குனர் ராகவேந்திர ராவுக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் 2016 ஆண்டுக்கான விருதை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதுக்காக கமல்ஹாசன் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சதோடு விருது வழங்கியவங்களுக்கும் நன்றி சொல்லியிருக்காரு சூப்பர் ஸ்டார். கமல்ஹாசன் போட்டிருந்த ட்வீட் என்ன அப்படின்னு சொல்லி Congratulations, Superstar Rajinikanth for the NTR National Award in 2016. Thank you, Andhra, for honoring me also yet again. I am indebted to your continued support which started early in my career. அப்படின்னு ஒரு சூப்பரான ட்வீட்டை போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த ட்வீட்டுக்கு தேங்க் யூ கமல், ஐ விஷ் யூ த சேம், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற ட்வீட்டையும் போட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஐ கன்வே மை ஹார்ட் ஃபுல் தேங்க்ஸ் அண்ட் ஹாப்பினஸ் ஃபார் த பிரஸ்டீஜியஸ் நாண்டி அவார்ட்ஸ் கிராண்டட் டு மீ அப்படின்ற ஒரு சூப்பரான ட்வீட்டையும் போட்டிருக்காரு. தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்துட்டு இருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் கமல்ஹாசன் அவர்களுக்கும் நந்தி விருது கிடைச்சிருக்கிறதுல எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம் தான். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிவி ஃபைவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.